हाय फ्रेंड्स, ना उंग युवराज पेसुरेन। इदु युवा वर्ल्ड वाइड ना पुदुसा आरंभिच्चिरुक्क यूट्यूब चैनल। इदुल नाम पडिच्च रसिच्च நிறைய ஸ்டோரிஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது ஒரு சிறு முயற்சி தான். இந்த முயற்சிக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய குறைகள் நான் திருத்திக்க முடியும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டாக போகிறது எல்லோரும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி செக்மெண்ட் தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே பாட்டி வடசட்டக்கதை தெரியும்னு நினைக்கிறேன். இது நம்ம ஊரில் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, இதுவே இந்த கதை ஆசியா முழுக்க பரவி இருக்குது, இது சைனாவில் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரெண்டு விதமான கதைகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன பாட்டி வட சொல்லுற கதை என்ன, ஒரு பாட்டி மரத்து கீழே உட்காந்து வட சொல்லிட்டு இருக்கு. காக்கா வந்து மரத்து மேலே வந்து உட்காருது. பாட்டி அசந்த நேரமாக காக்கா வடையை சுட்டுட்டு அது ஓரமாக போய் ஒரு மரத்தில் உட்காருது. அதை பார்த்த நரி அந்த காக்காட்டிருந்து அந்த வடையை திருடணும் அப்படிங்கிறக்காக காக்கா கிட்ட நயமாக பேச்சு கொடுக்குது. காக்கா, காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்காக ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு சொல்லுது. உடனே காக்காவும் தற்புகழ்ச்சிக்கு மயங்கி பாட்டு பாட ஆரம்பிக்குது. அந்த வடை வந்து கீழே விழுந்துடுது. அந்த வடையை நரி காக்காட்டிருந்து ஏமாற்றி கொண்டு போயிடுது. இத்தோட கதை முடியுது. இந்த கதையில் என்ன நீதி இருக்குது, என்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுவே சைனாவில் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு இதே கதையை எப்படி கற்றுக் கொடுக்குறான்னு பாருங்கள். சைனாலையும் அதே பாட்டி அதே மரத்து கீழே உட்காந்து வட சுட்டுட்டு இருக்குது. ஸோ மரத்துக்கு மேலே ஒரு காக்கா இருக்குது. அந்த காக்காவுக்கு ரொம்ப பசி எடுக்குது. உடனே அது கீழே இறங்கி வந்து அந்த பாட்டிக்கிட்ட ரொம்ப பணிவான், பாட்டி பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு வடை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நேர்மையாக கேட்குது. அதுக்கு அந்த பாட்டியும் இறக்க குணத்தோட, காக்கா காக்கா நான் உனக்கு வந்து வடை தர்றேன், ஆனால் இப்போ என்னால் வடை தர முடியல. என்ன காரணம்னா நான் காய்ந்த விறகுகள் இருந்ததுன்னா சீக்கிரமாக வடை சுட்டிருப்பேன். இப்போ இருக்கிற ஈரமான விறகுகள் இருக்குது, அதனால் வடை சுடுறது சிரமமாக இருக்குது. கஸ்டமர்ஸ்க்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது அவனுக்கு வந்து பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம், ஏன்னா கம்யூனிஸ்ட் நாடு இல்லையா சைனா, அதனால் தொழில் முக்கியம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இறக்குக்கணும் அப்படின்னு அவன் பார்க்குறான். ஸோ காக்காவுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்லையே நமக்காக இந்த பாட்டி உதவுதே அப்படின்னு சந்தோஷப்படுது. அதே சமயத்தில் காக்கா பாட்டிக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணுமே அப்படின்னு நினைக்குது. உடனே அது சிந்திக்குது, நமக்கு தான் வந்து இந்த விறகுகள்லாம் பொறுக்க தெரியுமே, கூடு கட்ட தெரியுமே, அதனால் நம்ம காய்ந்த விறகுகளை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் காய்ந்த விறகுகள்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த பாட்டிக்கிட்ட கொடுக்குது. அந்த பாட்டியும் சீக்கிரமாக வடை சுட ஆரம்பிக்குது. பாட்டி தான் வந்து வடை சுடுற ஞாபகத்தில் மறந்துருச்சு, காக்காவுக்கு வந்து வடை கொடுக்க மறந்துருச்சு. சைனாக்காரன் இல்லையா, அப்படித்தான். சரி, உடனே அந்த காக்கா இப்போ ரொம்ப அதிகாரமாக கேட்குது. முதல்ல வந்து பணிவாக கேட்டது, ரொம்ப பிச்சை போகிற மாதிரி கேட்டது, ஆனால் இப்போ ரொம்ப அதிகாரமாக கேட்குது. என்ன காரணம்னா அது வந்து உதவி செஞ்சுருக்குது, உழைத்திருக்குது. ஸோ உழைப்பு கேட்ட ஊதியமாக அந்த வடையை அது தைரியமாக அதிகாரமாக கேட்குது. அந்த பாட்டியும் சரி இந்தான் சொல்லி ஒரு வடையை கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த காக்கா சந்தோஷமாக பறந்து போகுது. ஸோ வழக்கம் போல் ஒரு நரி அந்த சைடு வழியாக வருது. அங்கே வந்து ஒரு முதலாளின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நரி என்ன பண்ணுது, அந்த காக்காவை பார்த்து, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்காக ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு சொல்லுது. தொழிலாளனாவே பலவீனமானவள் தானே. ஸோ அதனால் அந்த காக்கா என்ன செய்யுது, தற்புழ்ச்சிக்கு மயங்கி பாட்டு பாட ஆரம்பிக்குது. வட கீழே விழுந்துருது. ஸோ வழக்கம் போடவே நரி வந்து தூக்கிட்டு ஓடிடுது. இத்தோடு நம்ம ஊரில் கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் அங்கே என்ன செய்கிறாங்க, இதுக்கப்புறம் தான் கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காக்காவுக்கு ஒரே கோபம், நம்ம உழைப்பை இன்னொருத்தன் திருடிட்டு ஓடுறதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கா காக்கான்னு கத்த ஆரம்பிச்சிருது. கத்த ஆரம்பிச்சோடனே இப்போ ஒரு காக்காங்கிறது ஆயிரம் காக்காவும் அங்கே பறந்து வந்து நிற்கிது. ஏன்னா ஒரு தொழிலாளிக்கு பிரச்சனைனா எல்லா தொழிலாளியும் வந்து ஒன்று சேர்ந்து நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு கதையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அங்கே யூனிட்டி உருவாகிடுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த வடை மட்டும் இல்லாமல் அந்த வடையை திருடின நரியும் காக்காய்களுக்கு உணவாக மாறிடுது. இப்படி அங்கே ஒரே கதையில் பணிவு, நேர்மை, இரக்கம், ஒரு உழைப்பு, உழைப்பு கேட்ட ஊதியம், ஏமாத்தனா பனிஷ்மெண்ட், இப்படி அத்தனை விஷயத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நாளைக்கு வேறொரு கதை மூலமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ.